வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூசணிக்காய் மோர் குழம்பு செய்வது எப்படி? வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கால் கிலோ வெள்ளை பூசணிக்காயை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கரலாம். பூசணிக்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அடுப்பில் வச்சு நம்ம வேக விடலாம். மிக்சியில் ஒரு 300 ml தயிர் எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா அடித்து வச்சுக்கலாம். மத்து போட்டு கடைச்சி கூட எடுத்து வச்சுக்கரலாம். மிக்சியில் அடித்தா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் 1/2 கப் தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக வெட்டி போட்டுக்கரலாம். ஊற வச்சு வச்சுருந்த பருப்பு அது கூட சேர்த்து எடுத்துக்கரலாம். 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, இதையெல்லாம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கரலாம். இப்போது பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி அமுத்தி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் அது நல்லா வெந்துருச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அது கூட இந்த மோரை நம்ம சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4-5 வரமிளகாய், கறிவேப்பிலை, வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து தாளித்து நம்ம குழம்பில் அந்த தாளிப்பை கொட்டிடலாம். அவ்வளவுதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட சுவையும் அசத்தலாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனா சேஸ் நத்திங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திருங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.